மகாபலிபுரம் வந்தாச்சு, வந்த நேரம் இருட்டாச்சு, ஆனாலும் உங்களுக்காக வீடியோ போடுவேண்டா. ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு மைண்ட் இன்ஃபோ. நாம் இன்னைக்கு எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா, மகாபலிபுரம் போக போறோம். அதுவும் வெறும் 25 ரூபாயில போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க கரெக்டா சென்னை சென்ட்ரலோட ஃப்ரண்ட் வீலு நின்றுட்டு இருப்பீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் இங்க தான் நின்றுட்டு இருப்பீங்க. ஓகே, இந்த ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல போயிட்டு லெஃப்ட் சைட்ல ஒரு குறுகலான பாதையில எல்லாரும் வேக வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாதையில நீங்க போயிடுங்க. நேரா போயிட்டே இருந்தீங்களா, லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல ஒரு வழி பிரியும், நீங்க அதுல லெஃப்ட் எடுத்துக்கங்க. லெஃப்ட் எடுத்து டிக்கெட் கவுண்டர்னா வெறும் 5 ரூபாய் கொடுத்துட்டு என்ன மாதிரி கேளுங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ 5 ரூபாய் கொடுத்து திருவான்மையூர் டிக்கெட் வாங்கிட்டு இருப்பீங்க. ஆப்போசிட்டில் 2வது பிளாட்ஃபார்ம், அதாவது ஆப்போசிட்டில் போய் நின்றுட்டு ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரெயின் வந்துச்சுன்னா ஏறிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே ட்ரெயினில் ஏறிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து 12வது ஸ்டாப்பும் நம்மளுடைய திருவான்மையூர் ஸ்டாப்பு. ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், அந்த ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாப் சிந்தாதிரிப்பேட்டை, 2வது ஸ்டாப் வந்து சென்னை சீப்பாக்கம் விசில்போடு, 3வது ஸ்டாப்பு வந்து ட்ரிபிள்கேணி, 4வது ஸ்டாப் வந்து கடற்கரை கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க, 5வது ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா மொண்டக கன்னியாகுமரி, 6வது ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா திருமயிலை, 7வது ஸ்டாப்பு மந்தவெளி, 8வது ஸ்டாப் பசுமை வழிச்சாலை. அங்கே கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருந்தீங்களா, அப்படியே ரைட் சைடில் நல்லா ஒரு 6 வந்து பார்த்துட்டு இங்கே ரசிச்சுட்டே இருக்கலாம். அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா கோட்டூர்புரம் வரும், அடுத்த ஸ்டாப் வந்து கஸ்தூரிபாய் நகர் வரும், அதுக்கு அடுத்த ஸ்டாப் வரும்போது இந்திரா நகர். ஸோ இந்திரா நகர் வரும்போது நீங்கள் கொஞ்சம் எழுஞ்சிடுங்க, எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வெளியே வந்து நின்றுடுங்க. ஏன்னா அடுத்த ஸ்டாப் நீங்கள் இறங்க போகிறீங்க. ஏன்னா தூரத்தில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார்க்கலாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து அடுத்த ஸ்டாப்லையும் இறங்கியாச்சு, திருவான்மையூர் வந்தாச்சு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் இறங்கிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் திருவான்மையூர் பஸ் டெர்மினல் இருக்குது, அங்கே தான் நம்ம போயிட்டு பஸ் ஏற போகிறோம். சரி, நீங்கள் தயவு செஞ்சும் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்குது, யார் நடப்பாங்க, சரி நம்ம ஆட்டோவில் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் கொண்டு வர பட்ஜெட் சுத்தமாக காலி ஆகிடும். ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி என்ன மாதிரி நீங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. ஸோ ரைட் சைடில் வந்து திருவான்மையூர் பஸ் டெர்மினல் போகிறோம், அதாவது இங்கே மக்களோட மக்களாக நீங்கள் போங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் நாள் வழி பிரியும். ஸோ தயவு செஞ்சு குழம்பாதீங்க, நான் சொல்கிற மாதிரியே போங்க. எல்லாருமே இறங்கிட்டு லெஃப்ட் சைடில் போனால் தான் திருவான்மையூர் பஸ் டெர்மினல். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து 588 என்ற பஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் என்ன மாதிரி ஏறிடுங்க. ஸோ நான் அது ஏறுற வீடியோ மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், பிகாஸ் ஏன்னா செம்ம ரஷ்ஷு, செம்ம கூட்டம், அதனால நான் வேகமாக ஓடி போய் ஏற வேண்டிய சூழ்நிலை, என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் பஸ்ஸில் கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டைம்ன்றதுனால சன்ஷைன் செமையாக இருந்துச்சு, ஒரு 5 பில்டிங்க்கு நடுவில் சூரியன் மறையிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே உங்களுக்கு வீடியோக்காக எடுத்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் மகாபலிபுரம் வந்துச்சு, அதாவது ஒரு 1.5 ஹவர் கழித்து மகாபலிபுரம் வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் குளங்களாக இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் வந்து நிறையா பார்க்கிங் இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபேமிலியாகவோ இல்லை ஸ்கூலில் பசங்களை கூட்டின்னு வரதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வேன் எடுத்துருந்துருங்க, உங்களுக்கு பார்க்கிங் வசதி இங்கே நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு 6 மணிக்கு முன்னாடியே வந்துருக்கீங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே போனால் 6:01 கூட இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் நான் உள்ளே போகல, ஏன்னா நான் வந்ததோ 6 மணிக்கு மேலே. ஓகே, வந்தது வந்துட்டோம், இருக்கிற இடத்துல சுற்றி காமிச்சலான்றதுக்காக உங்களுக்காக அங்கே ரைட் சைடில் கடைகளாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் பீச் கிட்ட வந்துட்டா ஓஹோ கடலுக்கு வந்துட்டேன்டா அப்படின்ட்டு அப்படியே அங்கே வந்து குதிரை சவாரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்புறம் அங்கே வந்து லெஃப்ட் சைடில் பாறைகள்லாம் இருந்துச்சு, அந்த அலையில் எல்லோரும் விளையாடிட்டு இருந்த அந்த அழகு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து இந்த சம்மர் டேஸில், இந்த சம்மர் டேஸில் விடுற அந்த லீவை என்ஜாய் பண்ணணும்னா மகாபலிபுரம் கண்டிப்பாக வாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட், அதுவும் வெறும் 25 ரூபாயில் நீங்கள் சென்னை சென்ட்ரலேருந்து மகாபலிபுரம் ஈஸியாக வரலாம். ரொம்பவும் கஷ்டப்படுவோம் வேணாம், நீங்கள் அதுக்காக செலவிட வேண்டியது உங்களுக்கு டைம் மட்டும்தான். ஸோ கைஸ், நான் இந்த வீடியோவில் பணத்தை விட ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட மிக சிறந்த நேரத்தை உங்களுக்காக நான் செலவிட்டுருக்கேன். அதுக்காகவாச்சும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணலாமே. ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இல்லாமல் இருக்கலாம், வேறு யாராச்சும் இந்த சம்மர் டேஸில் ஊருக்கு போகும் மாதிரி இல்லையா ஒரு சுற்றுலாவுக்கு போகிற மாதிரி இருக்கலாம், அவங்களுக்காச்சும் பயன்படுத்துமே, அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஷேர் பண்ணலாமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி, கண்டினியூஸாக இதேமாரி வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம், அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். ஆ, மறந்துட்டேன், அடுத்து என்ன வீடியோ போடணும்னு மறக்காமல் கேட்க சொல்லுங்கள்.